Hi friends, welcome to my channel. In the video, I am going to show you a box type. Yellow and pink combination la or pooja basket potrupa. Adha paathittu adu vandu pathina square type la potrupa. Adha paathittu or sister vandu indha mari rectangle shape la adhe model la enakku venum appdin solittu order kuduthirukanga. Andha kooda vandu potu kaamikkiradhukaga dhaan indha video ungalku podren. Idhu pathina na plain vandu green color wire use pannirken. Adukku mele vandu border kudukra maadhiri black color wire use pannirken. இதுக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு சைடில் மட்டும் எனக்கு ஹேண்டில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இதில் வந்து பாக்ஸ் ஹேண்டில் நான் போட்டிருக்கேன். பாக்ஸ் நாட் போட்டு ஹேண்டில் போடுவோம் இல்லையா, ரெண்டு ஒயர் யூஸ் பண்ணி அந்த ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம பூஜா கூடையாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லா பெரிய சைஸில் இருக்குது, நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாக்ஸ் நாட்டில் தான் போட்டிருக்கோம். இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இந்த நாலு கார்னரும் ஒயர் கொடுத்து நம்ம வந்து கட்டி வச்சுருக்கோம். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூடையோட ஃபைனல் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த கூடை வந்து 20 ஒயர் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நம்மளுக்கு நீளம் பார்த்திங்கன்னா 8.5 inches வருது. இந்த கூடையோட பேஸ் பார்த்திங்கன்னா நான் 15 லைன் போட்டிருக்கேன். நம்மளுக்கு பேஸோட அகலம் பார்த்திங்கன்னா 6.5 inches இருக்குது. நான் ஹைட் பார்த்திங்கன்னா 16 லைன் போட்டிருக்கேன். 13 லைன் வந்து க்ரீன் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 லைன் வந்து பிளாக் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். நான் பிளாக் ஒயர் வந்து 2 நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் 3வது நாட் வந்து உள்ளே சொருகி விட்டுருக்கேன். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 6 inches வருது. நான் இதுக்கு பாக்ஸ் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ் நாட் ஹேண்டில் போடுறதுக்கு 2 ஒயர் 10.5 அடியில் எடுத்து நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஹேண்டில் போடுறது நான் போடல, நான் ஏற்கனவே போட்ட லிங்க்கு கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் ஹேண்டில் போடணுன்னா போட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் கூட போடுற மெத்தட் மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாடல் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெக்டாங்கிள் பூஜா கூடைக்கு பார்த்திங்கன்னா நான் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 20 ஒயர் எடுத்திருக்கேன். 5.5 அடியில் கட் பண்ணி இந்த மாதிரி ஈக்குவலாக மடித்து வச்சுருக்கேன். இது மாதிரி மடித்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேஸ் போடும்போது நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். நான் இப்போ போடுற எல்லா கூடையிலையுமே ஒயர் எப்படி கட் பண்ணுறதுன்னு போடுறேன். அதனால் இந்த கூடைக்கு நான் ஒயர் ஏற்கனவே கட் பண்ணி அது எப்படி போடுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த கூடை பார்த்திங்கன்னா ஹேண்டில் போட்டிங்கன்னா நீங்கள் பூஜா கூடையே யூஸ் பண்ணலாம். ஹேண்டில் போடாமல் நீங்கள் வீட்டில் வந்து மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டில் மல்டிபர்பஸாக எந்த யூஸ்க்கு வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வாங்க இந்த கூடைக்கு பேஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ் வந்து நல்லா அகலமாக போட போகிறேன். 20 ஒயர் கட் பண்ணியிருக்கோம், 15 லைன் பேஸ் போட போகிறேன். நான் இதுக்கு சைட் வாலாக 2 அடி விட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயரில் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ண போகிறோம். நான் 2 அடி அளந்து மடிச்சுக்கிறேன். மடித்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, ரோலோடு இருக்கிற ஒயர் வந்து மேலே இருக்குது. கட் பண்ண ஒயரை லெஃப்ட் சைட் வச்சுருக்கேன். இதில் ரன்னிங் ஒயர் வச்சு நார்மலாக எல்லா கூடைக்கும் நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 அடியில் அளந்த ஒயர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் வந்துருச்சு. இப்போது ரன்னிங் ஒயர் இந்த சைடு இருக்குது. இதில் வரிசையாக எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரலாம். எல்லா கூடைக்கும் சொல்கிறதான், இதுலேயும் சொல்கிறேன். நம்ம அந்த 20 ஒயரும் ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு நாட்டும் போட்டுட்டு அப்போ நான் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். நான் 2வது நாட் போடுறேன்.
இப்போ மூணாவது நாட் போடுறேன். இப்போ நாலாவது ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்போ அஞ்சாவது நாட். இதில் நான் அஞ்சு ஒயர் எடுத்து நாட் போட்டிருக்கேன். இந்த நாட் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்க்கும் அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குது. இதே மெத்தடில் வரிசையாக நான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சைடு எப்படி கட் பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் இதில் எல்லா ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், நம்ம சைடில் வந்து ரெண்டு அடி விட்டுருக்கோம் இல்லையா, அதே அளவு இங்கே ஸ்கேலில் மெஷர் பண்ணி கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு அளவு எடுத்து விட்டோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஒயரை மெஷர் பண்ணி இங்கே சைடில் கட் பண்ணி விட்டுடுங்க. நம்ம இங்கே நாட் போட்டுக்கிட்டே வரும்போது இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒயர்லாம் வந்து லூஸ் ஆகிட்டே வரும். நம்ம ரெண்டு சைடும் வந்து நம்ம பேஸ் போடும்போது தான் கரெக்டாக இருக்கும். நம்ம பேஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா நாட்டையும் இப்படி ரெண்டு பக்கமும் கை வச்சு இப்படி ஈவனாக இழுத்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அப் அண்ட் டவுன் பார்த்துட்டோம் இல்லையா, அதனால் ரெண்டு பக்கமும் கை வச்சு இப்படி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த லைன் போட ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டுக்கு நான் வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா 15 லைன் போட போகிறேன். நான் இது சென்டர் நாட் இல்லையா, இது ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு. இந்த நாட்டிலேருந்து நம்ம கணக்கு பண்ணி மேலே வந்து 7 லைன் போடணும். நான் இப்போது ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒயரை அளந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த நாட்டில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் லைன். இதுலேருந்து நம்ம வந்து 7 லைன் போடணும். நான் முதல் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வரிசையாக போட்டு இந்த ஒயர் அளந்து கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி 7 லைன் ஒரு பக்கம் போடணும். 7 லைன் முடிச்சுட்டு இந்த நாட்க்கு இந்த பக்கம் இப்படி திருப்பிக்கணும். இங்கே டேர்ன் பண்ணி நீங்கள் வந்து இந்த சைடு வந்து 7 லைன் போட்டு இப்போ எப்படி சைடில் வந்து அளந்து விட்டோமோ அதே அளவு ஒயர் அளந்து கட் பண்ணிடணும். இதே மெத்தடில் நான் 15 லைனும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா வீடியோவும் பேஸ் போடுறது ஒவ்வொரு லைனும் போடுறது காமிச்சிட்டு இருந்தால் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுக்க போகிறேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் போட்டு காமிச்சேன் இல்லையா, அதே மெத்தடில் தான் நம்ம வந்து வரிசையாக நாட் போட்டுட்டு இந்த சைடில் ரெண்டு அடி விட்டுருக்கோம் இல்லையா, அதை அளந்து கட் பண்ணிடணும். நம்மளுக்கு இந்த முடிச்சு போட பகுதி வந்து சென்டர் நாட். சென்டர் நாட்க்கு மேலே 7 லைன், கீழே 7 லைன். அப்படி போடும்போது டோட்டலாக நம்மளுக்கு 15 லைன் பேஸ் கிடைச்சிரும். நான் 15 லைன் பேஸ் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரெக்டாங்கிள் ஸ்டோரி பேஸ்கெட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 15 லைன் பேஸ் போட்டுட்டேன். நான் ஃபஸ்ட் லைன் போடும்போது முடிச்சு போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, முடிச்சுக்கு மேலே 7 லைன் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே வந்து 7 லைன் போட்டிருக்கேன். டோட்டலாக நம்மளுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா 15 லைன் வந்திருக்கும். நம்ம 20 ஒயர் கட் பண்ணியிருக்கோம், 15 லைன் பேஸ் போட்டிருக்கோம். இப்போ ஹைட்டில் வந்து நான் இதே கலரில் தான் நான் போட போகிறேன். நான் உங்களுக்கு இந்த கூடையில் கார்னர் திருப்பி காமிக்கிறதுக்காக நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணல. நம்ம இந்த கூடையில் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா லீடர் நட் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து ஹைட் வந்து ஒரே ஈவனாக கிடைக்கும். நம்ம இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கார்னர் திருப்பி காமிக்கிறதுக்காக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சொருகிறதுக்காக கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு இந்த ஒயரில் ரன்னிங் ஒயர் வச்சு நார்மல் நாட் போடுவோம் இல்லையா, அதே மெத்தடில் போட்டுக்கிட்டே வரலாம்.
இந்த கார்னர் பக்கத்துலேயே நான் வந்து போடுறது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கார்னர் திருப்பி காமிக்கிறதுக்காக தான். இங்கேருந்து போடும்போது உங்களுக்கு நிறைய நாட்ஸில் போடுறதுக்கு டைம் எடுக்கும், அதனால தான் நான் இங்கேருந்தே போட்டு காமிக்கிறேன். நம்ம இருக்கிற ஒயிலெல்லாம் வரிசையாக நாட் போட்டுக்கிட்டே வரணும் ரன்னிங் ஒயர் வச்சு. நான் இங்கே நீளத்தில் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண இல்லையா, இது வரைக்கும் நான் இருக்கிற ஒயரில் நாட் போட்டுட்டேன். இப்போ நம்ம 15 லைன் பேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து நம்மளுக்கு நான் ரன்னிங் ஒயரில் நாட் போடும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கார்னர் திரும்பிடும். நம்ம கார்னர் திருப்பினதுக்கு அப்புறம் இங்க பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் கார்னர் திருப்பியாச்சு. இப்போ மீதி இருக்கிற இங்க 14 ஒயர்லயே நாட் போட்டு இங்க இருக்கிற ஒயர்ல ஃபர்ஸ்ட் நாட் எடுத்து போடும்போது நம்மளுக்கு செகண்ட் கார்னர் திரும்பிடும். நம்மளுக்கு செகண்ட் கார்னர் வரைக்கும் திருப்பதற்காக இந்த ஒயர்ல எல்லாம் போடுற நாட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போடுறேன். நம்ம நார்மலா நாட் போடுறது தான். நான் இதை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடா போட்டுட்டு செகண்ட் கார்னர் எப்படி திருப்புறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்ப நான் அகலத்துல போட்டோம் இல்லையா, 15 ஒயர்லையும் நான் நாட் போட்டுட்டேன். இப்போ இந்த சைடு திருப்பி நீளத்துல 20 ஒயர் இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து நாட் போடும்போது நம்மளுக்கு இங்க செகண்ட் கார்னர் திரும்பிடும். நம்ம கார்னர் திருப்பின இடம் பாத்தீங்கன்னா முக்கோணம் மாதிரி நம்மளுக்கு வரும். இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தா தெரியும், இங்கேயும் இங்கேயும். இதுதான் நார்மல் நாட்குடையில கார்னர் திருப்புறது. நான் என்ன பண்ண போறேன், இப்போ சுத்தி இங்க வரைக்கும் போட்டுறேன். போட்டுட்டு இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் வரைக்கும் நான் போட்டுட்டு வந்துடுறேன். இங்க இருக்கிற ஒயர் எடுத்து நாட் போடும்போது நம்மளுக்கு மூணாவது கார்னர் திரும்பிடும். அதுக்கப்புறம் இங்க 4வது கார்னர். இது வரைக்கும் போட்டுட்டு நான் இங்க வந்து உங்களுக்கு லேடர் நாட் எப்படி போடுறது நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இந்த கூடைக்கு ஒரு லைன் சுத்தி போட்டுட்டு வந்துட்டேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே இடத்துக்கு நான் வந்திருக்கேன். சொருகிறதுக்காக கொஞ்சமா ஒயர் விட்டோம் இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா உள்ள நான் சொருகி விட்டுட்டேன். இப்போ லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பாக்கலாம். இது வந்து ரன்னிங் ஒயர். லேடர் நாட் போடுறதுக்கு ரன்னிங் ஒயரை இப்படி பின் பக்கமா இப்படி மடிச்சு வச்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் நாட். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டை இப்படி பின் பக்கமா தள்ளி இப்படி லூஸ் பண்ணுங்க. லூஸ் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி மேல் பக்கமா தந்தீங்கன்னா இங்க ஒரு வளையம் மாதிரி வரும். இந்த ரன்னிங் ஒயர் உள்ள போற அளவுக்கு இருந்தா போதும் நம்மளுக்கு. இப்போ ரன்னிங் ஒயரை இதுல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுல மேல போறது இல்லையா, இந்த ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் உள்ள கொடுத்துடணும். இப்போ இந்த ஒயரை டைட் பண்ணணும். இந்த ஒயரை டைட் பண்ணிட்டு உள் பக்கமாக ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி இழுத்து விடுங்க. நம்மளுக்கு லேடர் நாட் ரெடி ஆயிடும். இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் லைன் எப்படி போடணும்னா, ரன்னிங் ஒயரை இப்படி முன் பக்கமா கொண்டு வந்து இந்த நாட்க்கு அடுத்த நாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிட்டே வரணும்.
அவ்வளோதான். இதுலேருந்து நம்ம செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்து மறுபடியும் இங்கே லேடர் நாட் போட்டு முடிக்கணும். நான் இதே மெத்தடில் ஹைட்டில் ஃபுல்லாக போட போகிறேன். ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லைன் மட்டும் பிளாக் கலர் ஒயர் வச்சு போட போகிறேன். ஹேண்டிலும் இதுக்கு பிளாக் கலர் ஒயரில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அது மாதிரி போட்டுட்டு ஹைட் வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நார்மல் நாட் தான், நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ரன்னிங் ஒயரை கட் பண்ணவும் இல்லை, அப்படியே போட்டுக்கிட்டே வரேன். நம்ம ஒயர் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் பிளாக் ஒயரை லீடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிளாக் ஒயர் நாட் பண்ண பிளாக் கலர் ஒயர் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அது வரைக்கும் இதே கலரில் தான் நான் போட போகிறேன். நான் உங்களுக்கு சுற்றி போட்டுக்கிட்டே வரேன். ஹைட் வர வரைக்கும் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். நான் இந்த கூடையில் 13 லைன் ஹைட் போட்டு கொண்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் போட்டு லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு காமிச்சேன் இல்லையா, நான் அதே மெத்தடில் தான் வரிசையாக வந்து லைன் போட்டு லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். லேடர் நாட் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், அப்படியே நம்மளுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்திருக்கும். இது இதுமாதிரி ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு ஒரே ஹைட்டு நம்மளுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது மாதிரி லேடர் நாட் போட்டு போட்டால் தான் வந்து ஹைட் வந்து ஈவனாக கிடைக்கும். நான் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் போடுறது இல்லாமல் நார்மலாக ஒரு கூட வந்து லேடர் நாட் இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இதில் மேலே என்ன பண்ண போகிறேன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது கஸ்டமைஸ் பண்ண கூட தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஹைட்டில் வந்து ரெண்டு லைன் வந்து பிளாக்கில் போட போகிறேன். அப்புறம் ஹேண்டில் இது ரெண்டும் வந்து பிளாக்கில் கேட்டிருக்காங்க. நான் வந்து ரெண்டு லைன் போடுறதுக்கு நான் பிளாக் கலர் ஒயர் எடுத்துருக்கேன். நம்ம வந்து இதுவும் லேடர் நாட் போட்டு போடுறதால சொருகிறதுக்காக கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு நம்ம எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரணும். வரிசையாக நாட் போட்டுட்டு இங்கே வந்து முடிக்கணும். முடித்து லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் போடணும். இது எப்படி வரும்னா, ஒரு நாட் வந்து இப்படி மடங்கி போகிற மாதிரி ஒரு நாட் வந்து பிளாக் நாட் இப்படி தெரியும், இப்படி வரும். ஒரு நாட் மட்டும் தெரியும், ஒரு நாட் வந்து மடங்கி உள்ளே போயிடும். ஸோ ரெண்டு நாட் நம்ம போட போகிறோம் இந்த பிளாக் ஒயர் வச்சு. அப்படியே வரிசையாக வந்து நான் ரன்னிங் யூஸ் பண்ணி போட்டுட்டு ரெண்டு நாட் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதில் வந்து ஃபினிஷிங் பண்ணுறது எப்படின்னு நான் இதில் கிளியராக சொல்லித்தரேன். ஏன்னா இந்த கூட வந்து ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக போட்டிருக்கிறதால நல்லா அகலமாக இருக்கும், நம்மளுக்கு இதில் சொருகிறது ஈஸியாக தெரியும். நான் உங்களுக்கு இது போட்டுட்டு காமிக்கிறேன். இதே மெத்தடில் ரெண்டு லைன் வந்து பிளாக்கில் போட்டுட்டு ஒரு நாட் வந்து இப்படி மடங்கி போகிற மாதிரி நம்ம சொருக போகிறோம். இந்த ரெக்டாங்கிள் பூஜா குடைக்கு நான் வந்து பிளாக்கில் வந்து மூணு லைன் போட்டு ஒரு நாட் உள்ளே போகிற மாதிரி சுருகியிருக்கேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து இது மாதிரி கிடைக்கும். நான் எல்லா ஒயர்ஸும் இருந்ததுன்னா கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு எல்லாத்தையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு இந்த நாலு நாட் மட்டும் விட்டு வச்சுருக்கேன், அது எப்படி ஃபினிஷ் பண்ணணும் நான் காமிக்கிறேன். இதில் ஒரு நாட் வந்து நம்ம உள்ளே போகிற மாதிரி சொருகி விட போகிறோம். இது ஃபஸ்ட்டு நாட். ஃபஸ்ட்டு நாட்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3 மூணாவது நாட்டில் நம்ம எல்லா ஒயரையும் சொருகணும். அப்படி சொருகி விட்டிங்கன்னா இப்போ இந்த ஒரு நாட் பார்த்திங்கன்னா இப்படி உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு இந்த நாலு நாட்டில் இருக்கிற ஒயரையும் இது மாதிரி மூணாவது நாட்டில் சொருகிடலாம். இது வந்து பேஸ் அகலமாக போட்டதால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு நான் வந்து உங்களுக்கு கூடையிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்லித்தர முடியாது. அதனால தான் இதில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா கூடைக்குமே ஃபினிஷிங் வந்து இது மாதிரி தான் பண்ணணும். நார்மல் கூடை போடுறோம் இல்லையா, அதில் ஒரு நாட் மடங்கி போகிற மாதிரி சுருகிறதுக்கு நம்ம போட்ட நாட்டிலேருந்து மூணாவது நாட்டில் ஃபஸ்ட்டு எல்லா ஒயரையும் இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த நேரில் வந்து ஒவ்வொரு ஒயரையும் நம்ம ஃபுல்லாக சொருக்கி விடணும்.
இது மாதிரி இந்த நீட்டில் நீட்டில் சுருகணும். நம்ம இதை நார்மல் நட் போட்டிருக்கிறதால நம்மளுக்கு இந்த நேர் நேராக தான் நம்மளுக்கு நாட்ஸ் வரும். நம்ம சிவன் கண் போட்டிருந்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கண் கூட போட்டோம்னா நம்மளுக்கு ஜிக்ஸாக்டில் வரும், அந்த டைரெக்ஷனில் நம்ம சொருகி விடணும். இது வந்து ரொம்ப சிம்பிள், நார்மல் நாட்டில் ஒரே டைரெக்ஷனில் தான் போவோம். அப்படியே நீட்டில் வந்து நம்ம இது ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இருக்கிற உயரை இந்த லாஸ்ட் வரைக்கும் சொருகிட்டிங்கன்னா கூட வந்து நல்லா டைட்டாக இருக்கும். இதே மெத்தடில் தான் ஃபினிஷிங் பண்ணணும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஹேண்டில் போட்டு பூஜா பேஸ்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் அண்ட் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த கூடை வந்து ரெக்டாங்கிள் பூஜை கூடையாக போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் ஏற்கனவே நியூ இயர்க்கு ஸ்கொயர் பேஸ்கெட்டில் இது மாதிரி மூளைக்கு மூளை வந்து மூளையில் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கார்னரில் நம்ம கட்டும்போது இந்த கார்னரில் இந்த நீட்டில் கட்டும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் பேஸ்கெட் கிடைக்கும், இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பேஸ்கெட் கிடைக்கும். நார்மலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். நம்ம இது மாதிரி கட்டி விடும்போது நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ஸ்கொயர் பேஸ்கெட் கேட்டு பார்த்துட்டு தான் என்னோட வீடியோவில் அந்த ஸ்கொயர் பேஸ்கெட் பார்த்துட்டு தான் இந்த மேம் வந்து இந்த பேஸ்கெட் வந்து ரெக்டாங்கிளில் இதே மாடலில் வேணும்னு கேட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்காக தான் இந்த மாதிரி மூளையில் எல்லா பக்கமும் ஒயர் எடுத்து கட்டி வச்சுருக்கேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். நான் வந்து இது ஹேண்டில் போடுறது உங்களுக்கு காமிக்கல இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடியில் 2 ஒயர் எடுத்து நார்மல் பாக்ஸ் நாட் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். எல்லாமே போட்டுட்டு இருந்தா வீடியோ லென்த்தா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அர்ஜென்ட்டா இதை கொடுக்கணும். அதனால வீடியோ நான் ரொம்ப ஷார்ட்டா எடுக்கிறேன். நான் இந்த மூளை கட்டுறது மட்டும் எப்படின்னு நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். நான் வந்து 1 அடியில் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஒவ்வொரு கார்னர்லயும் இந்த கார்னர்ல இங்க இங்க மூணு இடத்துலயும் வந்து 1.5 அடியில் தான் நான் எடுத்து கட்டியிருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு நான் இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இந்த பக்கம் ஒரு பக்கம் கார்னரை இங்கே உள்ள இப்படி கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த ஒயரை வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அடியில் சொருகி விட்டுடணும். கூடையோட இங்கே பாட்டத்தில் ஃபுல்லாக சொருகி விட்டுடணும். நம்மளுக்கு ஒரு 5 நாட் சொருகுனா போதும். நான் உள்ள நாட்டை சொருகிட்டேன். இப்போது இங்கே லாஸ்ட்லேருந்து நம்ம மூளை திருப்புற இடத்துல இந்த அகலத்தில் இந்த லாஸ்ட் நாட்டு, இந்த நீளத்தில் லாஸ்ட் நாட், ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இப்படி உள்ள வந்து இப்படி கட்ட போகிறோம். நம்மளுக்கு நம்ம கட்டுறது வந்து வெளியவே தெரியாது. நம்ம வந்து இந்த ஒயரில் கொடுத்து இப்படி உள்ளே எடுக்கணும். இந்த நாட்டோட இன்னொரு பக்கத்தில் கொடுத்து எடுக்கணும். இப்போ இந்த சைடு கொடுக்கும்போது இங்கே உள்ளே கொடுத்து எடுக்கணும். நம்மளுக்கு இங்கே மேலே வரக்கூடாது. இந்த லாஸ்டில் மட்டும்தான் நம்ம மேலே வந்து ஒரு 3 தடவை சுற்றி சுற்றி கட்டணும். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டைட்டாக பண்ணுங்கள். அடுத்தது இந்த நாட்டில் அப்படியே வந்து இந்த நாட்டோட பக்கத்து நாட் வழியாக இந்த ஹோல்ஸில் கொடுத்து எடுக்கணும். அப்படியே இங்கே இதே மாதிரி இந்த ஹைட் வரைக்கும் கட்டிட்டு வந்துடும். இந்த பக்கம் கொடுக்கும்போது இந்த நாட் வழியாக கொடுத்து வெளியே எடுக்கணும். அது வந்து நம்ம நாட் வந்து நம்ம ஒயர் கொடுத்து எடுக்கிற அந்த ஒயர் வந்து நம்மளுக்கு இந்த சைடில் மட்டும்தான் தெரியும், இங்கே வெளியே தெரியாது. இந்த 2 நாட்டு இந்த கார்னரில் இருக்கிற 2 நாட்டி தான் நம்ம வந்து வச்சு கட்டுறோம். ஒரு தடவையும் நம்ம வந்து கொடுத்து கொடுத்து எடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும்.
மீது லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இங்கே கொடுக்கும்போது மட்டும் டூ டைம்ஸ் வந்து கொடுத்து கொடுத்து எடுக்கலாம், வெளி பக்கமாகவே கொடுத்து எடுக்கலாம். நான் இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து இங்கே வெளிப்பக்கமே கொடுத்து ஒரு த்ரீ டைம்ஸ் கொடுத்து கொடுத்து இப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உள்ளே வந்து பேலன்ஸ் இருக்கிற ஒயரை நம்ம வந்து சொருகி விட்டுணும். இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் சொன்னது தான், உங்களுக்கு பிடிச்ச கலரில் இது மாதிரி நீங்கள் கலர் எந்த கலர் வேணால் மாற்றி போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் டைப்பில் போட்டது, சின்ன சைஸு பெரிய சைஸ் ரெண்டுமே வந்து ஒரே கலர் தான் போட்டிருப்பேன். எல்லோ அண்டு பிங்க் காம்பினேஷனில் நான் அந்த கூட போட்டிருப்பேன். அதுவும் வந்து அந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நிறைய பேர் அந்தமாரி மாடல் தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம கட்டி விட்ட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கா ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த பேலன்ஸ் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த நீட்டில் வந்து உள்ளே சொருகி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மூளை கட்டுறது இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக எல்லா ஒயரையும் சொருகி விட்டுட்டேன். நம்மளுக்கு இந்த கூடை பார்த்திங்கன்னா பக்கவாக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதை வந்து நம்ம கோயிலுக்கும் கொண்டு போகலாம், நம்ம வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது டைனிங் டேபிளில் வச்சாலும் நல்லாயிருக்கும், எல்லா திங்ஸும் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.